ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபர்ஹானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மண் சட்டியில் வந்து பண்ணா கருவாடை வச்சு பண்ணா கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அதை வந்து மண் சட்டியில் செய்யும் போது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக வரும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண் சட்டியில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சோன்னே 2-3 பச்சை மிளகாயையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாம் பொரிஞ்சோன்னே வந்து சின்ன வெங்காயம், கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் வந்து 20 வெங்காயத்தை வந்து கட் பண்ணலை, அப்படியே சேர்த்துருக்கோம் முழுசாக. நல்லா அது பொன்னிறமாக வரட்டும். 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து 80% வெந்தோடனே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. தக்காளி சேர்த்து எல்லாம் வதங்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆகட்டும். நல்லா தக்காளினா மசிஞ்சு எண்ணெய்னா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. என்னென்ன பிரிஞ்சு தக்காளினா மசிஞ்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய லெமன் சைஸில் வந்து புளி எடுத்து அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கருவாடையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு கரையாது, இது பண்ணா கருவாடுனால பெருசாக இருக்கிறனால கரையாது. இதே நீங்கள் சின்ன கருவாடு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொதிச்ச பிறட்டு, சின்ன கருவாடை நல்லா கொதிச்ச பிறட்டு சேர்த்துக்கிட்டால் உடையாமல் வரும். 10 நிமிஷம் மூடி போட்டு, 15 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. சூப்பராகவே வந்துருந்துச்சு. அவ்வளோ ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. மண் சட்டியில் சமைக்கும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஸ்மெல்லு. பாருங்கள், சூப்பராகவே வெந்து வந்துச்சு உடையாமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.